ஓம் சாந்தி. 31/1/2021 நான்கு விஷயத்திலிருந்து விடுபட்டிருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தனது தேக உணர்விலிருந்து விடுபடணும். தேக உணர்விலிருந்து விடுபட்டிருப்பது தான் அப்பாவிற்கு அன்பானவராக ஆக முடியும். ரெண்டாவது, இந்த தேகத்தின் என்னவெல்லாம் சம்பந்தங்கள் இருக்குதோ பார்வை மூலிமா பார்க்கறது, உள்ளுணர்வு மூலிமா சிந்தனை பண்ணுறது, செயல் மூலிமா வெளிப்படுத்துறது, இந்த அனைத்திலிருந்தும் வந்து விடுபடணும். மூணாவது, தேகத்தின் அழியக்கூடிய பொருட்களிலிருந்து விடுபடணும். தேகத்தின் தொடர்பிலிருந்தும் கூட விடுபடுவது எளிதாக இருக்குது, ஆனால் தேகத்தின் பொருட்களிலிருந்து விடுபடுவது வந்து மிகவும் கவனம் கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பற்றுதலின் தெளிவான உருவந்தான் ஆசையாக இருக்குது. இந்த ஆசைகளில் பார்த்தா சூட்சுமமான நுட்பமான ரூபம் நன்றாக இருக்கிறது அப்படிங்கிற உணர்வு. நம்ம சொல்கிற ஆசைங்கிறது இல்லை, ஆனால் நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த நுட்பமான ரூபத்தின் மூலியமாக தான் அந்த நன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதே ஆசையின் ரூபமாக மாறுகிறது. இது தெரியறதில்லை. இந்த பொருள் எல்லாமே குறுகிய கால சுகத்தின் சாதனங்க தான். இது வந்து நம்ம ஈர்க்கவே கூடாது அப்படிங்கிறத வந்து சோதனை செய்யணும். இந்த அனைத்து பொருட்களும் சாதனங்களும் வந்து இயற்கையின் சாதனமாக இருக்குது. நம்ம மாயாவை வென்றவராவது கூடவே இயற்கையை வென்றவராகவும் ஆகணும். ஆனால் இயற்கையின் எந்த பொருளுமே வந்து நம்மளை கவரக்கூடாது. இதில் கூட விதவிதமான சோதனைத்தால் எல்லாமே வரும். அப்போ வந்து தடுமாறக்கூடாது, குழப்பத்திலும் நம்ம வரக்கூடாது. நமக்கு உணவெல்லாம் கிடைக்கல, ஏதாவது பொருள் கிடைக்கல அப்படிங்கிறப்போ நம்ம மனசு வந்து பல நிலைக்கு போகுது. அந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாதுங்கிறக்காக இப்போவே வந்து நம்ம பயிற்சி செய்யணும். உணவே கிடைக்காட்டி கூட யோக பலத்தின் மூலியமாக நம்ம வந்து இப்போ இருக்கிற மாதிரியே இருக்கணும், குழப்பத்திலேயே வரக்கூடாது. அதனால் நம்ம தண்ணி குடிக்கிறப்ப சாப்பிட்றப்ப எல்லாமே வந்து அப்பாட்ட கொஞ்ச நேரம் யோகா பண்ணிவிட்டு அந்த யோக சக்தியின் மூலியமாக தான் சாப்பிடுவோம். அது எதுக்காக அப்படின்னா அந்த சக்தி வந்து யோகத்தினால் நிரப்பப்படணும் அப்படிங்கிறக்காக. உணவே கிடைக்காம கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கிறப்ப கூட அந்த உணவு சாப்பிட்ட திருப்தி வந்து நமக்கு ஆயிரும். நாலாவது வந்து பழைய சுபாவம் சமஸ்காரத்திலிருந்து நம்ம விடுபடணும். இந்த நான்கு நிலையும் வந்து நம்ம நல்லா கவனம் கொடுக்கணும். பிராமண ஆத்மாக்கள் வந்து பற்றற்ற மனநிலையில் நிலைத்திருப்பதாக தான் தாமரை மலரில் ஆசனம் வந்து நமக்கு காமிக்கிறாங்க. எப்படி பிராமண நிலையிலிருந்து நம்ம தேவதையாகிறோமோ அதே போல் ஆசனதாரியாக இருக்கிறதுலேருந்து சிம்மாசனதாரியாக ஆக போகிறோம். தாமரை மலரின் ஆசனம் வந்து விசேஷமாக பிரம்ம பாபாவிற்கு சமமாக இருக்கிறவங்க மிகவும் விடுபட்டு மற்றும் மிகவும் அன்பான மனநிலையில் இருப்பதுக்கு சின்னமாக இருக்குது. மனதின் சுபமான எண்ணம் சொல் செயலில் வந்து சக்திசாலியானால் தான் வெற்றி மூர்த்தி ஆக முடியும். ஞானம் நிறைந்த புத்திசாலி குழந்தைகள் வந்து மூன்று விதமான சேவையை ஒட்டுமொத்தமாக செஞ்சு வெற்றியின் வரதானத்தை அடைய முடியும். நம்முடைய பேச்சு, கர்மம் மற்றும் பார்வையின் மூலமாக அமைதி சக்தி, குசியின் அனுபவம் செய்ய வைக்கணும். அப்போ தான் வந்து மகான் ஆத்மாக்களின் பெருந்தன்மை நமக்கு கிடைக்கும். ஓம் சாந்தி.